சூரிய கிரகணம் 8 இருந்து 11 மணி வரைக்கும். அப்போ வந்து பெண் கர்ப்பிணி பெண்கள் சின்ன குழந்தைங்கள்லாம் வெளியே வரக்கூடாது. அப்புறமா அந்த சமயத்தில் சாப்பிட்றதாச்சு இல்லைன்னா தொடப்பு குச்சி உடைக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. கர்ப்பிணி பெண்ணுங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு வேணால் ஃபீடிங் கொடுக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்புறமா சூரிய கிரகணம் பண்ணும்போது கர்ப்பிணி பெண்கள் வந்து இருட்டு ரூமில் தான் இருக்கணும், அப்போ தான் குழந்தை வந்து நல்லா இருக்கும், இல்லைன்னாக்கா குழந்தை வந்து ஊனமாக பிறக்கும். அப்புறமா சூரிய கிரகணம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். சூரிய கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீடெல்லாம் வந்து சுத்தப்படுத்தணும். அப்புறமா வீட்டில் வந்து நைட் தங்கியிருந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது. அப்புறமா சூரிய கிரகணம் முடிஞ்ச பிறகு கோயிலுக்கு போயிட்டு வழுக்கெல்லாம் ஏற்றிட்டு அப்புறமா தான் சாப்பிடணும், அதுக்கு முன்னே சாப்பிடக்கூடாது. அப்புறமா சூரிய கிரகணம் பிடிக்கும் போது யாருமே சூரியனை நேருக்கு நின்று பார்க்கக்கூடாது, அப்படி பார்த்தா கண்ணுக்கு வந்து எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அது மாத்திரம் பண்ணாதீங்க. அப்புறமா கர்ப்பிணி பெண்கள் சூரிய கிரகணம் முடிஞ்ச பிறகு எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு ஊற்றிக்கணும். அப்புறமா கோயிலுக்கு போயிட்டு வந்து திரும்பி சாப்பிடுங்க, அப்படி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அப்புறமா சூரிய கிரகணம் சூரிய கிரகணம் நந்தன் இருக்கும்போது கர்ப்பிணி பெண்கள் கோர் கிழறதாச்சு இல்லைன்னா கை உடைக்கிறது அதுங்கெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. சைலண்ட்டாக இருட்டு ரூமில் தான் இருக்கணும். அப்புறமா சூரிய கிரகணம் பிடிக்கும் போது பெண்கள் வந்து கர்ப்பிணி பெண்கள் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அப்போது அந்த ஒரு எஃபெக்ட் வந்து குழந்தைக்கு வந்து இருக்கும். ஸோ அதுக்காக ஃபோன் நல்லா ஜாஸ்தி யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறமா சூரிய கிரகணம் இருக்கும்போது சூரிய கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா துளசி செடிக்கு பூஜை பண்ணுங்க. அப்புறமா கோழமம் வந்து பசு கோழமம் வந்து வீட்டுக்கு அடிக்கணும், அப்படி அடித்தா ரொம்ப நல்லது. அப்புறமா பூஜை ரூமை ஃபுல்லாக மல்லிப்பூவால் அலங்காரம் பண்ணுங்க, அப்படி பண்ணால் வீட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது நடக்கும். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிதானா ப்ளீஸ்.